ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று பட்ஜெட் முடிஞ்சதும் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க சொன்னாங்க, பாருங்கள் பங்குச்சந்தை உயர்ந்திருக்கு, ஸோ அது வந்து மார்க்கெட்டை பட்ஜெட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கு, ஸோ இஸ் அ குட் நல்ல பட்ஜெட் அப்படின்னாங்க. அதாவது எனக்கு உடனே என்னென்னா என்னோடய பள்ளி பருவம் தான் ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு கையெழுத்துக்கு போய் எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்கல, பாஸ் ஆகிட்டேன்னு தான் கேட்பாங்க. வேறு எத்தனாவது ரேங்க்கு, நீ வந்து என்ன கிளாஸில் எத்தனாவது, எப்படி பண்ணியிருக்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கையெழுத்து போட்டு பாஸ் ஆகிட்டியாப்பா அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஹூ வி ஆர், ஸோ எடுக்க போகிற மார்க்கை வச்சு தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறதில்ல. உண்மை என்னென்னா அதுதான். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர் வந்து ஒரு குழந்தை வந்து மார்க்கை காமிச்சிச்சுன்னா அது என்ன மார்க்னு பார்க்கறதில்ல, ஃப்ரெண்ட்ஸோட மார்க்கை பூரா கேட்பாங்க. ஸோ கம்பேரிசன், அடுத்து கம்பேர் பண்ணி தான் அது வந்து இவன் கெட்டிக்காரனா இல்லை மக்கான்னு சொல்கிறதா. தட் இஸ் அ ராங் ஆட்டிடியூட். பேரண்ட்ஸ் ஷுட் நோ தேர் சில்ட்ரன். அது மாதிரி தான் இந்தியாவோட வளர்ச்சியை இன்னும் 20 வருஷத்துக்கு எவ்வளவு கெடுத்தாலும் அழிக்க முடியாது. இது வந்து உண்மை. ஏன்னா அவர் கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சரை சார்ந்தது, ஒரு பறந்து விரிந்த கண்ட்ரி, அவ்வளவு நேச்சுரல் ரிசோர்ஸஸோட ஒரு செல்வத்தோடு இருக்குது. இதை வந்து எவ்வளவு தூரம் ஒழுங்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். பண்ணுனா இன்னும் வளர்ச்சி வேகமாக இருக்கும். உலக அளவில் அவர் க்ரோத் இஸ் இன்டாக்ட். வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் வி ஆர் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நோ டவுட் அபவுட் தட். ஸோ அதை வந்து இவங்க எவ்வளவு தூரம் ஒருங்கிணைத்து முயற்சியில் ஒருங்கிணைத்து வேகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இஸ் அ டைரக்டாக நம்ம கொடுத்து என்ன எனக்கு, அதாவது டைரக்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னு இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஓவரால் இஸ் அ குட் பட்ஜெட், நோ டவுட் அபவுட் தட். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னா இந்த டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் போனஸ் ஸ்ட்ரிப்பிங்கை பற்றி தான். ஒரு நல்ல ஒரு பங்குச்சந்தையில் எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு முதல்ல டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பங்கு வந்து 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசின்னு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறீங்க. அஸ்யூம் தட் 200 ரூபா இருக்குது, 5 ரூபாய் டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் 5 ரூபா 4 ரூபா 5 ரூபா இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் டிவிடெண்ட்டில் அதை வித்துறீங்க. சி 200 ரூபாய்க்கு வாங்கின பங்கை 194, 96, 95 என்ன ரேட்டோ ஒரு ரேட்டுக்கு இருக்குது வித்துறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 5 ரூபா டிவிடெண்ட்ல வந்துருது, டிவிடெண்ட் வந்து ஸ்லாப் ரேட்ல போயிடும். ஆனா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க 1000 ஷேர்னா 4x1000 4000 ரூபா லாஸ் காட்டிக்கலாம். அதாவது கேபிட்டல் லாஸ், அதாவது வாங்கின விலையில இருந்து வித்த விலை. ஸோ உங்களோட மற்ற ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட அதை கேபிட்டல் லாஸை ஆஃப்செட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து டிவிடெண்ட்டுக்காக பண்றது டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங். போனஸ்ல என்னன்னா, இதே ஒரு பங்கு இருக்கு உங்களுக்கு 200 ரூபாய்க்கு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று போனஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. கம் டிவிடெண்ட்டில் நீங்கள் வந்து 1000 ஷேர் வந்து வாங்கியிருக்கீங்க, 2 லட்சம் ரூபா கொடுத்து. எக்ஸ் டிவிடெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த பங்கு வந்து 100 ரூபா 110 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 110 ரூபாய்க்கு போனஸை வாங்கிக்கிட்டு அசல் ஷேரை வித்துறீங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்க போனீங்கன்னா 200 ரூபா பங்கு 100 ரூபாய்க்கு வரும். ஸோ 100 ரூபாய்க்கு நீங்கள் வித்துறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பண்ண முடியும். அது ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் பண்ணலாம், லாங் டேர்மாக இருந்தால் லாங் டேர்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த லாஸை பண்ணிவிட்டு அந்த போனஸ் வந்த ஷேரை விற்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் 100 ரூபாய் நட்டம் காமிச்சிடுறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 1 லட்சம் ரூபா நட்டம் காமிச்சிடுறீங்க. வாட் எவர் ஷார்ட் டேர்ம் லான்ஸ்னா ஷார்ட் டேர்மில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், லாங் டேர்ம்னா லாங் டேர்மில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நீங்கள் வித்தா தானே பிரச்சனை, நீங்கள் முதலீட்டாளராக இருக்கையில் அது கட்டவே வேண்டாம். ஸோ திஸ் இஸ் கால்டு போனஸ் ட்ரிப்பிங். இது இரண்டுமே வரப்போகிற நிதியாண்டிலிருந்து பண்ண முடியாது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து நோட் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங்கையும் போனஸ் ஸ்ட்ரிப்பிங்கையும் ஸோ பிளக்ட் அவுட் அப்படிங்கிறது இஸ் வெட்ட வெளிச்சம் ஆகுது. இனிமேல் இது பண்ண முடியாது. ஸோ டேக்ஸுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது பங்குச்சந்தையில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு மெட்டிகுலஸாக ரொம்ப மைன்யூட்டாக கணக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பார்க்க போனால் இன்னும் எவ்வளவோ ஃபீல்டு இருக்குது கரெக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஏன் பங்குச்சந்தையை வந்து ஒரு ஹைலி ரெகுலேட்டட் ஃபீல்டு, அதை இன்னமும் ரெகுலேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால்
பெரும்பாலும் பணம்ன்றதே ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். லாங் டேர்ம் மார்க்கெட்டும் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டும் அன்சர்டனிட்டிஸ் ஆர் மச் ஹையர். தே ஆர் ரொம்பவும் நுணுக்கமாக கவனித்து கவர்மெண்ட் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட அப்சர்வேஷன். ஸோ அதை தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.